வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்டடி ஐக்கில் பார்க்க போகிற டாபிக் வந்து பிஸ்னஸ் சைக்கிள் ஆர் எக்கனாமிக் சைக்கிள். இன்ட்ரோடக்ஷன். அதாவது ஜென்ரலாக பார்த்தோன்னா பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிஸ்னஸில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், லாபம் நட்டம் மாறி மாறி வரும், பிஸ்னஸ் வந்து ப்ரிட் பண்ண முடியாது. சேம் அதே தான் பிஸ்னஸ் சைக்கிள்லையும் சொல்லியிருக்காங்க, ஃப்ளக்சுவேஷன் இன் ப்ரொடக்ஷன் ஆர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ நான் சொன்னது அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாசஸ் டு தி ஃபேஸஸ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் டிப்ரெஷன், லாப நட்டம் மாறி மாறி வரும். சிமிலரி அதே மாதிரி ப்ரீட் பண்ண முடியாது, ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி பேட்டர்ன் வரும். இந்த சைக்கிள் வந்து எக்கனாமியை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, எல்லா இண்டிவிஜுவல் ஃபிரேம்ஸும் அஃபெக்ட் பண்ணும். ஒரு கம்பெனி ஏதோ ப்ராப்ளம் அரைஸ் ஆச்சுன்னா அதை பேஸ் பண்ணி அதை சார்ந்துள்ள எல்லா கம்பெனியுமே சூன் அந்த ப்ராப்ளத்தினால அஃபெக்ட் ஆகும். சீட்டு கட்டு அடுக்கி வச்சு தள்ளி விட்டு கதை தான், ஒன்று ஒன்று லைனில் எல்லாம் உள்ள ஆரம்பிச்சிடும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் சைக்கிள். பிஸ்னஸ் சைக்கிள் இஸ் சிங்கானிக், அதாவது ஒரு கம்பெனியும் அதை பேஸ் பண்ணி எல்லா கம்பெனியுமே லிங்க் ஆகிருக்குங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கார் கம்பெனியோட ப்ரொடக்ஷன் வந்து அடி வாங்குது அப்படின்னா அதுக்கு அவங்ககிட்ட வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க, நட்டு போல்ட்டு பிளாஸ்டிக்கு டயரு ரப்பரு எல்லா கம்பெனியுமே இதனால் அஃபெக்ட் ஆகும். அதுதான் சிங்கானிக் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சோசியோ வேவ் லைக் மூமெண்ட். வேவ் லைக் மூமெண்ட்னா லாபம் நட்டம் மாறி மாறி வரும். அது எப்படி இருக்கும்னா ரெக்கரிங் இன் நேச்சர் அப்படிங்கிறாங்க. லாபம்னா அடுத்து நட்டம், நட்டம்னா அடுத்து லாபம், அந்த மாதிரி மாறி மாறி வருங்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா நோ இன்டிஃபினைட் டிப்ரெஷன் ஆர் எக்ஸ்டர்னல் பூம். நம்மளுக்கு வந்து டிப்ரெஷன் ஐ மீன் எல்லாமே லாஸ் மட்டுமே போகவும் சான்ஸ் இல்லை, லாபம் மட்டுமே வரவும் சான்ஸ் இல்லை. ஒரு சர்டன் இதுக்கு ரொம்ப ட்ரெண்டு மாறும்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரெண்டு எப்படி இருக்குன்னா நாட் சிமெண்ட்ரிக்கல் அப்படிங்கிறாங்க. இப்போ 10% உனக்கு வந்து ப்ராஃபிட் வந்துச்சுன்னா சேம் அது 10% நட்டமாகும், சேல்ஸ் குறையின்னு அர்த்தம் இல்லை. சடனாக 20% 30% அப்படி இறங்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் சிமெண்ட்ரிக்கல் அப்படிங்கிறாங்க. பிஸ்னஸ் சைக்கிளில் மொத்தம் 4 ஃபேஸஸ் இருக்குது. பூம் ஆர் க்ரோத், ரிசெஷன், டிப்ரெஷன் அண்ட் ரெக்கவரி. இது நாளையுமே பார்த்தோன்னா கிராஃபில் வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தோன்னா நமக்கு கிளியராக ஐடியா கிடைக்கும். இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், அதையும் இதை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கலாம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நாட் சிமெண்டிக்கல் அதை பார்த்தா தெரியுது. போன சைடில் காட்டின கிராஃபை வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஃபேஸஸை பார்க்கும்போது நீங்கள் அதை மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பூம். ஒரு சர்டன் ப்ராடக்டை வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறையா பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா கம்பெனிஸ்க்கு வந்து ரெவென்யூ வந்து அதிகமாக வருது. இதை பார்த்த மற்ற காம்படிட்டர்ஸ் ஆர் மற்ற கம்பெனி நியூ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ நம்மளும் இதையே ஃபாலோ பண்ணலாம், நம்மளுக்கும் நிறையா ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு லேபர்ஸும் ஆள் கிடைக்கிறார். அவர் என்ன பண்ணுன்னா அதிகமாக சம்பளம் தரேன்னு சொல்லிட்டு வேறு லேபரை வந்து வாங்கி அவன் வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ மிஷினரிஸ் வாங்குகிறான், ஐ வேஜஸ் தரான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன் ப்ராடக்டோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதோட ப்ராடக்டோட ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் இண்டிவிஜுவல் அண்ட் சேலரி பர்சனால் அந்த ரேட்டோட இதோட காம்படேட் பண்ண முடியல, அதுக்கு வந்து அவனை கொடுக்க முடியல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறான்னா அவனோட கன்செப்ஷன் வந்து குறைக்க ஆரம்பிக்கிறான். ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னன்னா பீக், அந்த பூமோட பீக் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்னன்னா பீக் வந்துட்டு அடுத்து இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அதோட நெக்ஸ்ட் ஃபேஸ் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ரிசெஷன் ஆர் க்ரைசிஸ். லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருந்தோன்னா கன்செப்ட் வந்து குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது என்ன நமக்கு வந்து டினோட் பண்ணுதுன்னா டிமாண்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அர்த்தம். இதை தெரியாமல் கம்பெனிஸ் என்ன பண்ணுதுன்னா அவங்களோட வந்து ப்ரொடக்ஷன் வந்து செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ சப்ளை வந்து டிமாண்ட் இப்போ அதிகமாக இருக்குது. இதனால் ஃப்யூச்சர் நம்ம இன்னும் ஏதாவது மிஷினரிஸ் வாங்கி போட்டுன்னு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாமே கைவிட்றாங்க. ஏற்கனவே நடந்துகிட்ருக்க எக்ஸிஸ்டிங் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணுறாங்க. இருக்கிற ஸ்டாக் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து என்னென்னா யாருமே வந்து வாங்குறதுக்கு ரெடியே இல்லை. இப்போ பேங்க் வந்து என்னென்னா நீங்கள் வந்து லோன் கட்டலை, வெளி பேமெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாக்ஸ் வந்து கவுடவுன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது, பிஸ்னஸ் ஃபெயில் ஆகுது. இதனால் அவன் கம்பெனிக்காரங்க வேறு வழி இல்லை. அவன் ஏற்கனவே ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் வித்தா சேல்ஸ் ப்ரைஸ் வச்சுருப்பான், அதை ஒன்று குறைச்சி விற்க வேண்டிய நிலமை வருது. அப்போ தான் அவனோட பேசிக் நீட்ஸு சம்பளம் தரது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே அவனால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். பட் ஆனால் அவனோட பேட் லக் என்னென்னா கஸ்டமர்ஸ் வந்து இன்னும்
விலை இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ண வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இதனால் பார்த்தோன்னா அவனுக்கு வந்து இன்னும் ஸ்டாக்ஸ் வந்து பெண்டிங் போயிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. இது இந்த ஃபிலிம் அஃபெக்ட் இருக்குது, அதை பேஸ் பண்ண எல்லா ஃபிலிம்ஸையும் அஃபெக்ட் ஆகும். இது அட்மோஸ்ட் சஃபரிங் அப்படிங்கிறாங்க. அடுத்த ஃபேஸஸ் வந்து டிப்ரெஷன். இதில் பார்த்தோன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் போத் மெயின் அண்ட் மெட்டீரியல். நம்ம இருக்க நம்மக்கிட்ட இருக்க லேபர்ஸுக்கு வந்து வேலை போகுது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வாங்கி போட்டு எக்யூப்மெண்ட்ஸு மிஷினரிஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, ஐ மீன் லேபரும் யூஸ் பண்ணல மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் மீன் ஆகுது. டிமாண்ட் பார்த்தோன்னா சப்ளையோட அதிகமாக வந்து குறைஞ்சிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ கம்பெனிக்காக வேறு வழியில் என்னடா பண்ணுறது, நமக்கு வந்து பேசிக் நீட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் காஸ்ட்டு ப்ரைஸோட ரொம்ப கம்மியாக விற்க ஆரம்பிக்கிறான். ப்ரொடக்ஷனை இன்னும் குறைச்சி குறைச்சி ட்ரை பண்ண முடியல, காஸ்ட்டு ப்ரைஸோட கம்மியாக சேல் பண்ணுறான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கம்பெனியில் இவ்வளோ ஆட்கள் வச்சு என்ன பண்ணுறது, எதுக்கு வேஸ்ட்டாக நமக்கு வந்து சேலரிஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேருக்கு மேலே இருக்க லேபர்ஸ் வந்து வெளியே அனுப்பிடான். மீதி இருக்க லேபர்ஸ்க்கு வந்து ரொம்ப லோயஸ்ட்டு பே கொடுத்து வேலை வாங்குகிறான். ஓகே, லாஸ்ட்டு ஃபேஸஸாக சொல்லியிருந்தேன் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண மாட்டாங்க, நியூ ப்ராடக்ட் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நியூ ப்ராடக்ட் பண்ணாத பேங்க்கில் வந்து லோன் வாங்குவாங்க. ஸோ அது எதுவுமே பண்ணாதனால பேங்க்கில் வந்து யாருமே லோன் வாங்குறது இல்லை. ஃபண்ட்ஸ் வந்து அப்படியே ஐடியலாக இருக்குது, ஐடியலாக இருக்கிறனால ரேட் அவனும் குறைக்கிறான். யாரும் வந்து லோன் வாங்க ரேட் குறைச்சி குறைச்சி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறாங்க, அப்பயும் யாரும் வாங்குறதில்ல, ஃபண்ட்ஸ் அப்படியே ஐடியலாக இருக்குது. இது என்னென்னா பாட்டம் ஆஃப் தி சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ரெக்கவரி மோட். டிப்ரெஷனை வந்து சொல்லியிருந்தேன், பாதி லேபர்ஸ்க்கு மேலே வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, ஐ மீன் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் நீட்ஸு சர்வேங்கு கன்ஃபார்ம் மணி தேவை. வேறு வழி இல்லாமல் வேணாம் பண்ணுறேன்னா கம்பெனி போய் அப்ரோச் பண்ணேன், லோவஸ்ட்டு பே கொடுத்தாலும் பரவாயில்ல நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கம்பெனிக்கு இது பெனிஃபிட்னாலும் அவங்க வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பேங்க், பேங்க்கிட்டையும் ஸோ அமௌண்ட் ஐடியில் இருந்தால் நோ யூஸ் இல்லை, நமக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, ரெவன்யூ வராது, எம்ப்ளாயிஸ் சேலரி வந்து பேமெண்ட் பண்ண முடியாது. ஸோ பேங்க்ஸும் முன் வடங்க நம்மளும் கொஞ்சம் லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில் லென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து லென்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து அமௌண்ட்டும் கிடைக்கிது, லேபர்ஸும் வந்து லோ வேஜில் கிடைக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்ட் வந்து இந்த கரெக்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா எக்கனாமி வந்து அகெயின் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ரெக்கவரி கவர்மெண்ட் சேம் பூம் பூம் ரிசெஷன் டெப்ரெஷன் ரெக்கவரி, இந்த சைக்கிள் அப்படியே கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையும் பார்த்த டாபிக் கான்செப்ட்ஸே போதும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து இன்னும் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து புக்ஸை ரெஃபர் பண்ணிக்கலாம். இதுலேருந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிஸ்னஸ் சைக்கிள் வந்து சிமெண்ட்ரிக்கலா இல்லையா, அப்புறமேட்டு பார்த்தோன்னா பீக் ஆஃப் த சைக்கிள் என்ன, பாட்டம் ஆஃப் தி சைக்கிள் என்ன, எப்போ வந்து எம்ப்ளாயிஸ் அவங்களாம் முன் வராங்க வேலைக்கு செய்கிறதுக்கு, எந்த ஃபேஸஸில் வந்து வேலையை விட்டு தூக்குறாங்க, க்ரைசிஸ் வந்து எந்த சைக்கிளில் நடக்குது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரலாக கேட்க சான்சஸ் இருக்குது. கன்ஃபார்ம் 2-3 மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டடி ஐகான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க ரெஃபர் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப்.